ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பாலைவனத்தில் துபாயில் ஒரு காய்கறி பண்ணையை பார்க்கலாம். உண்மையிலே இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தாங்க. விளையும் நிலங்களை அதிக விலை கிடைக்கும் என்று விட்டுக்கொண்டு நம்ம விவசாயத்தை அழித்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் அமீரகத்தில் முடிந்த அளவு மக்களுக்கு தேவையான காய்கறிகளை உற்பத்தி செய்யும் முயற்சி உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். பொதுவாக இந்த ஃபார்மில் டிசம்பர் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரை அதிகமான காய்கறி வந்து உற்பத்தி செய்வாங்க. நம்ம கடையில் வாங்குறத விட இந்த ஃபார்ம்லேருந்து நான் வாங்கக்கூடிய காய்கறிகள் வந்து உண்மையிலே டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். நமக்கு தேவையான காய்கறிகளை இந்த ஃபார்மில் வந்து நம்மளே வந்துட்டு பறிச்சுக்கலாம். நம்ம வந்து கூட வந்து பறிக்கும்போது கூட அங்கே வந்து ஒர்க் பண்ணக்கூடிய யாராவது நம்ம கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம பறிக்கக்கூடிய காய்கறிகளுக்கு அவங்க வந்துட்டு விலை போட்டு தருவாங்க. நம்ம அந்த மாதிரி ஃபார்ம்லேருந்து காய்கறிகள் நமக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். எல்லா காய்கறிகளும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் வாங்கி வீட்டில் பொங்கலுக்கு ஒரு சாம்பார் பண்ணேன். நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ஃபார்மு வந்து துபாயில் அல்கவனீஜ்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் இருக்குது. இந்த ஃபார்ம் வந்து லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த கூகுள் மேப் பார்த்து போனீங்க அப்படின்னா இந்த ஃபார்மில் வந்து கரெக்டாக நீங்கள் போயிடலாம். இந்த பண்ணையில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் கூட நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. பாருங்கள், இங்கே வந்து முதல்ல வந்து செரி டொமேட்டோ காமிக்கிறேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. இது வந்து நான் பறிச்சிட்டு வந்து நான் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஒன்றும் வைக்காமல் வெளியிலே வச்சுருந்தேன். நல்ல மணமாக நல்லா இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. சாலடுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து கிரீன் டொமேட்டோ. தக்காளியில் மூணு விதமாக உற்பத்தி செய்கிறாங்க. ஒன்று செரி டொமேட்டோ, ஒன்று கிரீன் டொமேட்டோ, ஒன்று ரெட் டொமேட்டோ. ஃபுல்லாகவே பாருங்கள், பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய காய்ச்சி கிடக்குது. தக்காளி, கேப்சிகம், அருமையாக விளைஞ்சிருக்கு. கேப்சிகம், பச்சை குடமிளகாய் ரொம்ப அழகாக இருக்குது. பெருசு பெருசாக நல்லா இருக்கு. இது என்னன்னு தெரியுதா? இது பீட்ரூட்டு. பீட்ரூட்டு விளையிறது இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அதுவும் வந்துட்டு பாலைவனத்தில் பீட்ரூட்டு இப்படி அழகாக விளையுதுன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அழகாய் காய்த்திருக்கும் கத்திரிக்காய்கள் ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாகவே கத்திரிக்காய் போட்டிருக்காங்க. ஒன்று ஒவ்வொரு ஏரியாவில் அழகாக போட்டிருக்காங்க. ஒரு சைடு ஃபுல்லாக பீட்ரூட்டு, ஒரு சைடு ஃபுல்லாக கேரட்டு, ஒரு சைடு ஃபுல்லாக வந்துட்டு கேப்சிகம், இந்த சைடு ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்துட்டு கத்திரிக்காய் போட்டிருக்காங்க. நல்ல காய்ச்சி இருக்குது. இந்த கத்திரிக்காய் வந்து நான் பறிச்சுட்டு வந்து வீட்டில் வந்துட்டு கத்திரிக்காய் கறி வச்சு நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக வந்து கடையில் வாங்குகிற கத்திரிக்காய்க்கும் இந்த பண்ணையில் வந்து வாங்கின கத்திரிக்காய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக அதோட நம்மளே பறித்து நம்மளே வந்துட்டு குழம்புக்கு எல்லாம் யூஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. இது சாலடுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய லாக்டோஸ்ன்னு சொல்லுவாங்க.
இது நிறைய காய்ச்சிருக்கு. ரெட் கேபேஜ், இது வந்து மேக்ஸிமம் வந்து சாலடுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஏரியா ஃபுல்லாகவே வந்துட்டு ரெட் கேபேஜ் போட்டிருக்காங்க. இன்னொரு சைடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கேபேஜ் போட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஒயிட் கேபேஜ். அழகா காய்ச்சிருக்கு பாருங்க முட்டைகோஸ். இது வந்துட்டு ஒரு செடியில வந்துட்டு ஒரு முட்டைகோஸ் தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பண்ணையில வந்து வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் வந்து நம்ம கேட்கறக்கூடிய எல்லா டவுட்டும் நமக்கு அழகாக சொல்லி கொடுத்தாங்க. எப்படி இந்த முட்டைகோஸ் வந்து வளருது, எப்படி கத்திரிக்காய் வளருது, எப்படி அவங்க வளர்க்குறாங்க, எல்லாமே வந்து அழகாக நமக்கு சொல்லி தருவாங்க. பாருங்க அழகாக இருக்கு. முட்டைகோஸ் சாப்பிடாதவங்க கூட இந்த முட்டைகோஸை பார்த்தா கண்டிப்பாக பறிச்சு வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்ருவீங்க. ஏரி நம்ம கேரட் பார்க்கலாம். பாருங்க கேரட் வந்து பார்க்கறதுக்கு என்ன அழகா இருக்கு பாருங்க. இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்துட்டு கேரட் போட்டிருக்காங்க. கேரட் பறிச்சு அப்பவே சாப்பிடணும் போல இருந்துச்சு. அவ்வளோ நல்ல மனமாவும் இருந்துச்சு, பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த ஏரியா ஃபுல்லாவே கேரட் போட்டிருக்காங்க பாருங்க. கிளைமேட் வேற ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால வந்துட்டு இந்த ஃபார்ம் ஃபுல்லாக நடக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல அழகா குருவி சத்தம், இந்த மாதிரி இயற்கையான காற்று, இந்த மாதிரி நிறைய அழகான காய்கறிகள் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கும் மனசுக்கும் ரொம்ப ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் நல்லா இருந்துச்சு. இந்த ஏரியாவில் வந்து பீன்ஸ் போட்டிருக்காங்க. பீன்ஸ் வந்துட்டு பூ தான் வந்திருக்கு, இன்னும் காய் வரல, அதுக்கு இன்னும் 15 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக ப்ரோக்கோலி போட்டிருக்காங்க. ப்ரோக்கோலியும் காலிஃப்ளவரும் போட்டிருக்காங்க இந்த ஏரியா ஃபுல்லாக. அதாவது ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு அழகாக போட்டிருக்காங்க. ஒரு ஏரியா ஃபுல்லாக கேரட்டு, ஒரு ஏரியா ஃபுல்லாக பீட்ரூட்டு, ஒரு ஏரியா ஃபுல்லாக கேப்சிகம், ஒரு ஏரியா ஃபுல்லாக முட்டைகோஸு, ஒரு ஏரியா ஃபுல்லாக லாக்டோஸு, ஒரு ஏரியா ஃபுல்லாக கத்திரிக்காய், அந்த மாதிரி அழகாக போட்டிருக்காங்க. ப்ரோக்கோலி பாருங்கள் என்ன அழகாக காய்ச்சிருக்குன்னு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ப்ரோக்கோலி போட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வாட்டர் மெலான் போட்டிருக்காங்க, தர்பூசணிக்காய். நாங்கள் போகும்போது தர்பூசணிக்காய் வந்துட்டு இதில் வந்து எங்களால் பார்க்க முடியல, அவங்க அன்னைக்கு தான் வந்துட்டு எல்லாமே வந்து பறிச்சிருந்தாங்க. ஆனால் அங்கேருந்து நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். டேஸ்ட் வந்து நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த சைஸ் வந்து தர்பூசணிக்காய் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. ஆனால் வந்துட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. Thank you.
நிறைய புறாக்கள், வாத்து, கோழி இதெல்லாம் கூட வளர்க்குறாங்க. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அது ஒன்றையுமே வந்து கெட்டி போடாமல் ஒரு பரந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அழகான புறாக்கள், இந்த ஃபார்ம் டூர் பார்த்த பிறகு உங்களுக்கும் இந்த ஃபார்மும் வரணும்னு கண்டிப்பாக ஆசை வந்திருக்கும். கண்டிப்பாக வந்து சுற்றி பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக குடும்பத்தோட இந்த ஃபார்மில் வந்து சுற்றி பார்த்து உங்களுக்கு பிடித்த காய்கறிகளை வாங்கி சமைத்து ருசித்து மகிழுங்கள். இந்த லொக்கேஷன் மேப் வந்துட்டு நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் அதே லொக்கேஷன் மேப்பை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்துட்டு அந்த ஃபார்ம் பக்கத்தில் நேராக வந்து என்ட்ரி ஆகிடலாம். இந்த ஃபார்ம் டூர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. டேக் கேர், பை பை.